எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜோசப் பேசுகிறேன். ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, நம்ம நாட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாது. உன்னை ஒருத்தன் திட்டுவான், நீ ஏதாவது பண்ணனா உன்னை ஒருத்தன் திட்டுறான்னா அவனை நீ திருப்பி திட்டுவேன். ஸோ இது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடும். ஆனால் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு சமூகத்தையே கேள்வி கேட்பான், சமூகத்தையும் வந்து தவறாக பேசுவான், ஒரு மதத்தையும் தவறாக பேசுவான். ஸோ அந்த மாதிரி பேசும்போது மதமே வந்து அவனுக்கு எதிராக திரும்பும், ரைட்டா? ஸோ அவனுக்கு எதிராக திரும்பும் போது இவன் என்ன பண்ணுவானா, இவனுக்கு சார்ந்த சமூகம் இருக்குல்ல, இவனுக்கு சப்போர்ட்டாக வரும். ஸோ அப்போ சப்போர்ட்டாக வரும்போது அது என்ன ஆகுனா மிகப்பெரிய ஒரு கலவரமாக முடியும். இதுக்கு நடுவில் என்னன்னா, அந்த போஸ்ட் போட்டார் தெரியுங்களா, அந்த உருவாக்குனார் தெரியுங்களா, அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கப்படுவார். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இதுதான் மிகப்பெரிய அரசியலாகவே போயிட்டுருக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான சம்பவம் தான் நேற்று நைட்டு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர். நம்ம நாட்டில் சொல்லவே தேவையில்ல, அங்கங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். இது ஒரு அரசியல் சாயல் பூசப்படும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கலவரம் நேற்று நடந்தது. ஸோ இந்த கலவரத்தில் கரெக்டான விஷயங்க, அந்த மனிதன் வந்து கேட்டது தப்பு, சரி? அதாவது ஒரு மதத்தை பற்றி தவறாக சித்தரித்து போஸ்ட் போட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ அந்த போஸ்ட் போடுறது தப்பு. இதை நியாயம் கேட்க போன ஒரு கூட்டம், இதுக்கு நடுவில் இந்த நியாயம் கேட்க போன கூட்டத்தை வைத்து கலவரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்தது அதில். ஸோ இந்த ரெண்டு கூட்டத்தை வச்சு தான் நான் இப்போ பேச போகிறேன். இந்த நியாயம் கேட்க போன கூட்டம் பண்ண விஷயமும், கலவரம் பண்ண போன டீம் வந்து பண்ண விஷயத்தையும் தான் வந்து இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு பெங்களூரில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு அங்கங்கே வண்டிங்க லாரிங்க எல்லாமே எரியுது, கார்லாம் எரியுது, அங்கே கடைலாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. பயங்கரமான மிகப்பெரிய ஒரு கலவரமாக பார்க்கப்பட்டது. இது என்னென்னா, நைட்டோட நைட்டாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, புலிகேசின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு தொகுதி, அந்த தொகுதியோட எம்எல்ஏ ஸ்ரீனிவாசன், அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ இவருக்கு இவரோட உறவினர் அப்படின்னு சொல்கிறாங்க நவீன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து இஸ்லாமுக்கு எதிராக வந்து தவறான போஸ்ட்டுகள்லாம் போட்டுகிட்டே இருக்காரு, கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்காரு. அங்கே இருக்க இஸ்லாமிய அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தவறான போஸ்ட் போட்டாங்களா, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான புகார்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான இந்த மாதிரியான போஸ்ட்டுகள்லாம் போட்டுட்ருக்காரு, இதனால் மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. இது வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல, எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து எம்எல்ஏவோட உறவினர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு தன்னுடைய அதிகாரத்தை வச்சு இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து இவரோட அதிகாரத்தை வச்சு அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, அவங்கள அதாவது போலீஸை வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு என்ன நடக்குதுன்னா, சில பேர்லாம் சேர்ந்துட்டு, அதாவது ஒரு டீம் வராங்க, அந்த டீம் எல்லாமே சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இஸ்லாமிய குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு எங்கன்னா கரெக்டாக ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போயிட்டு முன்னாடி போயிட்டு இது போராட்டம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. போராட்டம் ஒரு கட்டத்தை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ரீனிவாசன் அவருடைய வீட்டை வந்து அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபுல்லாக நொறுக்க ஆரம்பித்து அங்கே இருக்கிற பொருளெலாம் வந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் தெரியுது, அந்த வீட்டில் வந்து நவீன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இல்லை. ஸோ நவீன் சொல்கிறவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கைது பண்ணிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்னுடைய உறவினரே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ உடனே இந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜே அலி அப்படின்னு சொல்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க, கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற காரு, அங்கே இருக்கிற வண்டி எல்லாத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சடனாக அங்கே இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ஸ்டேபிள்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட உயர் அதிகாரிகள் கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து பயங்கரமாக கலவரம் நடந்துட்டு இருக்கு, மக்கள் வந்து இந்த மாதிரியான அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க, காருங்கெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க, இங்கே எல்லாமே வந்து அடித்து நொறுக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. அடுத்து தான் எங்கள் மேலே தான் கையை வைக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஒன்று நீங்கள் பண்ணியே ஆகணும், ஏன்னா எங்கள் ஃபயர் ஆர்டர் கொடுத்து ஃபயரிங் ஆர்டர் கொடுக்கணும், நாங்கள் ஷூட் பண்ணோம், ஷூட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ உடனே அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஆயுதப்படை இல்லையா, ஆயுதப்படையோட சேர்ந்த போலீஸ்காரர்கள்லாம் உங்ககிட்ட கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கே யாருமே கிடையாது, நாங்கள் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே, உங்களை காப்பாற்றுறதுக்காக இப்போ யாருமே வர முடியாது, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், ஃபயரிங்காக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலவரம் பண்ணுறவங்களை நோக்கி வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட்டதில் வந்து
மூன்று பேர் வந்து ஸ்பாட்லயே இறந்துறாங்க. ஸோ இந்த கலவரத்தில் எங்க போய் முடியுமோ அந்த இடம் கரெக்டாக முடிஞ்சுது அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா போராட்டங்கள், பல போராட்டங்களை உருவாக்குறது. இது வந்து இவங்க வந்து கேரளா மாநிலத்தில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேரளாவில் ஆல்ரெடி சிஏ எதிர்ப்பா வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள்ல வந்து அங்க நாசம் சேதம் படுத்துறாங்க அப்படின்ற விஷயம் வந்து கேரளாவோட முதல்வர் பேராயன் விஜயன் வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டீம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன போராட்டம், இவங்க எப்படி இங்க வந்து போராட்டம் பண்ண முடியும், கேரளாவில் இருக்கிற ஒரு அமைப்பு இங்க வந்து எப்படி இந்த போராட்டம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விசாரணை நடத்தும் போது அந்த மூணு பேரை சுட்டுக் கொண்டாங்களா, அதுல வந்து ஒருத்தர் வந்து அடையாளமே காணப்படல. இவருக்கு 40 வயசு ஆகுது, இவர் வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ இதுல இருந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அமைப்போட தலைவர் பாஷா அப்படின்றவர் வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 120 பேரை வந்து இதுல வந்து கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. சோ இந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் போட்ட போஸ்ட், சீனிவாசனோட உறவினரான நவீன்றாங்கள, இவர் வந்து பேஸ்புக்ல தவறான, அதாவது இஸ்லாமிக்கு எதுனா தவறான போஸ்ட் போட்டுட்டே இருந்தாரு. நேற்று வந்து திடீர்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார். அந்த போஸ்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ட்ரெண்ட், அதாவது பரவலாக பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி அந்த ஒரே நேரத்தில் பரவும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை யார் எழுப்பியிருக்கா அப்படின்னா, சிடி ரவி அப்படின்ற அமைச்சர், அந்த கர்நாடகாவோட அமைச்சர் வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அந்த ஒரு போஸ்ட்டுக்காக இவ்வளோ பேர் அந்த இடத்துல வரணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, எம்எல்ஏவை அதாவது ஸ்ரீனிவாசனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் வந்து வந்திருக்கு எதுனா, எந்த டீமை சொல்றாங்க அப்படின்னா எஸ்டிபிஐ அந்த டீமை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டீம் வந்து இவரை கொலை பண்ண ஒரு நோக்கில் வந்து இந்த மாதிரியான மக்களை திரட்டி இவங்க வந்து கொலை அந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த எம்எல்ஏவோட வீட்டை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. உள்ளே போய் அவங்களுடைய சேலைகள் அந்த மாதிரி பில, அதாவது நகைகள்லாம் இருக்கணும், இதெல்லாம் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவங்க மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையே வைக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ இவ் இதில் வந்து நியாயம் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் போச்சு ரைட்டா. ஸோ இதில் வந்து இந்த இந்த டீமும் இருக்கு, அங்க இருக்கிற மக்கள்லாம் இருப்பாங்களா, முஸ்லீம் சேர்ந்த மக்கள்லாம் இருப்பாங்க, இஸ்லாமிய சேர்ந்த மக்கள்லாம் இருப்பாங்களா, சிலர் அவங்களாம் நியாயம் கேட்கலான்னு போயிருப்பாங்க. கேட்கலான்னு போற இடத்துல இவங்க என்ன சடனா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேட்க தானே போனோம், உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு இதுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு கலவரமான ஒரு டீம் வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க, இது ரொம்ப தவறா போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மக்களே சேர்ந்து என்ன பண்றாங்க, முஸ்லீம் மக்கள் இஸ்லாமிய மக்களே சேர்ந்து ஒரு இந்து கோயில் இருக்குங்க. அந்த இந்து கோயில தான் அடுத்ததான் வந்து டார்கெட் பண்ணலான்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ உடனே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மனித சங்கிலி மாதிரி அமைச்சு, இஸ்லாமியர்களே வந்து மனித சங்கிலி அமைச்சு அந்த கோயிலை வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து சோஷியல் மீடியாவில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் தானே இந்த பிரச்சனையே பண்ணாங்க, மிகப்பெரிய கலவரமே பண்ணாங்க, அவங்களே போயிட்டு அந்த கோயிலை போய் மனித சங்கிலி வச்சு காப்பாற்றிருக்காங்க, சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ட்விட்டர்லலாம் வந்து பயங்கரமாக பரபரப்பாக வந்து இதுக்கான கமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த விஷயம் கிடையாது. இதில் வந்து கேட்கலான்னு போன ஜனங்க ஒன்று இருக்காங்க, கலவரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் உள்ளே வந்ததில் அந்த டீம் தான் வந்து கலவரம் பண்ணியிருக்கு. இதுக்கும் இஸ்லாமியருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து கலவரம் பண்ணலான்னு உள்ளே வந்த ஒரு குறிப்பிட்ட டீம் தான் அந்த 110 பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. அந்த டீம் தான் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, கலவரம் ஃபுல்லாக வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து அப்பாவி மக்கள் அவங்களாம் இருக்காங்களா, இவங்களாம் தான் கலைஞ்சி போய் இந்த மாதிரி ப்ரொடக்ட், அதாவது இது இந்த கோயிலில் வந்து தாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறேன். இஸ்லாமியர்களே வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாத்துருக்காங்க. கலவரம் பண்ணது அவங்க கிடையாது, அவங்க கேள்வி கேட்கலாம் போனவங்க. இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சதியே நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட போடுறேன். கண்டிப்பாக இதுக்கான நம்ம பயங்கரமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது நீங்கள் போடுற கமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுங்களா, இந்த கமெண்ட் மூலயமா தான் சில பிரச்சனைகள்லாம் உருவாகுது. நம்ம வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிற நாட்டில், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற நாட்டில் வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு தவறான கமெண்ட் போடுறோன்னா அவருக்கு பின்னாடி நம்ம ஒரு கமெண்ட் போடுறது, இந்த பேச்சு பொருள் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகுது. இதுக்கு நடுவில் தான் சமூக விரோதிகள்லாம் உள்ளே புகுந்து அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நேற்று நடந்த கலவரம் இதில் வந்து கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்ளே புகுந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விளையாடிட்டு இருக்காங்க பொதுமக்களை வச்சு.
அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல கிளியராக தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கலவரமும் சரி, எல்லா கலவரமும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ முடிஞ்சிருக்கு. நம்ம தூத்துக்குடி கலவரமும் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் சமூக விருதுகள் உள்ள போகுது. அவங்க பண்ண அந்த விஷயத்தால் அங்கே அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நடந்திருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எதை எந்த பாடம் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கிளியராகவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு இது மிகப்பெரிய ஒரு கலவரமாக முடியக்கூடாது, இது இதோட முடிஞ்சிடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து ஏதோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.